கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 3. இரண்டாம் பாகத்தை நான் முடிக்கும் போது வந்தியத்தேவன் குந்தவை பிராட்டியை போய் பார்த்தானா இல்லையா அப்படிங்கிற கேள்வியோட முடிச்சிருந்தேன். அதுக்கான பதில் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது தான் இந்த பாகத்துல நம்ம பார்க்க போறோம். இளவரசி குந்தவை பிராட்டி பழையறையில இருக்காங்க. அங்க அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, எல்லாரும் அத கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கம்சன் நாடகம் மேடையில நடக்குது. அதுல புதுசா ஒரு வாலிபன் கம்சன் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கான். இந்த நாடகத்தை தூரத்துல இருந்து நம்ம ஆழ்வார்க்கடியான் பாத்துட்டு இருக்காரு. இந்த கம்சன் வேடம் போட்ட வாலிபனை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னு யோசிக்கிறாரு. நல்லா உத்து பார்த்த உடனே அது வந்தியத்தேவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. நீ இந்த மாதிரிலாம் வேஷம் போட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சிரிக்கிறாரு. வந்தியத்தேவன் அந்த ரெண்டாவது ஓலைய குந்தவை பிராட்டி கிட்ட கொடுக்கறதுக்காக பழையறைக்கு வந்தாச்சு. அங்க எங்க ஆழ்வார்க்கடியான் வந்தாருன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆழ்வார்க்கடியான் ராணி செம்பியன் மாதேவிய பார்த்து அவரு உளவு பார்த்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. சரி, யார் இந்த ராணி செம்பியன் மாதேவி? இளவரசர் ஆதித்ய கரிகாலனுக்கு பதிலா இளவரசர் மதுராந்தகனை மன்னராக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மதுராந்தகனோட அம்மா தான் இந்த செம்பியன் மாதேவி. ஆழ்வார்க்கடியான் கடம்பூர் மாளிகையில நடந்த எல்லாத்தையும் இப்போ அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. பழுவேட்டரையர்களோட சேர்ந்து என் மகன் சதித்திட்டம் போட்டுட்டு இருக்கானா? சோழ நாட்டுக்கு என்னெல்லாம் சோகம் காத்திருக்கோ அப்படின்னு வருத்தப்படுறாங்க செம்பியன் மாதேவி. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் இளவரசி குந்தவை பிராட்டிய பாக்க போறாரு. அங்க இளவரசி குந்தவை அவங்க தோழி வானதியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. வானதி அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. குழந்தை ஜோசியர் வீட்டுல நம்ம இருக்கும் போது அங்க ஒரு வாலிபன் வந்தானே, அவன் உங்க அழகுல மயங்கிட்டான் தானே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு குந்தவை சிரிச்சுக்கிட்டே, உனக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் இதையேதான் பேசிட்டு இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஆழ்வார்க்கடியான் அவங்கள பார்க்க வராரு. சோழ நாட்டுல நடந்த எல்லாத்தையும் ஒன்னொன்னா விலாவரியா சொல்றாரு. அப்போ தஞ்சை கோட்டையில இருந்த ஒரு வாலிபன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு வெளிய தண்டோரா அடிக்கிற சத்தம் கேக்குது. அப்போ இளவரசி அத பத்தி ஆழ்வார்க்கடியான் கிட்ட கேக்குறாங்க, யார் இந்த வாலிபன், ஒற்றனா அப்படின்னு. அதுக்கு ஆழ்வார்க்கடியான், அவன் பேரு வல்லவராயன் வந்தியத்தேவன். பாக்கறதுக்கு ரொம்ப அழகா லட்சணமா இருப்பான். குழந்தை ஜோசியர் வீட்டுக்கு கூட அவன் போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே குந்தவை பிராட்டி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, ஒருவேளை நான் பார்த்த வாலிபனோ இந்த வாலிபனோ ஒரே ஆளா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் அங்கிருந்து கிளம்பி இந்த கம்சன் நாடகம் போட்டாங்கல்ல அவங்க பின்னாடியே வந்தியத்தேவன் இருக்கானா அப்படின்னு பாக்க போறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணுமே, இந்த ஆழ்வார்க்கடியான் யாரு, யாருக்காக வேலை பாக்குறாரு, தூதுவனா ஒற்றனா அப்படிங்கறது எல்லாமே அடுத்தடுத்த பகுதியில வரும். சரி, இப்ப ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை பார்த்தாரான்னு பாப்போம். அந்த நாடகம் போட்ட ஆளுங்க பின்னாடியே போய் வந்தியத்தேவனை பாத்துட்டாரு. ஆனா வந்தியத்தேவன் மட்டும் திடீர்னு வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. அதனால அவன் பின்னாடியே எப்பவும் போல ஒளிஞ்சிட்டு ஆழ்வார்க்கடியான் போறாரு. அப்போ வந்தியத்தேவன் ஒரு வழிய குந்தவை பிராட்டிய போய் பாத்துடுறான். குந்தவைய பார்த்த உடனே, ஆஹா, இவங்கதான் இளவரசி குந்தவையா, இவங்களதான் நம்ம ஜோசியர் வீட்டுல பார்த்தோமா, பொம்மை முதல மேல ஈட்டி எடுத்து குத்துனவன்னு என்ன கேவலமா நினைச்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட போறான். அவங்க கிட்ட போன உடனே அவங்க அழகுல மயங்கி அவங்க கண்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான். குந்தவைக்கும் வந்தியத்தேவனை பார்த்த உடனே பிடிச்சது. அதனால அவங்களும் அவனோட கண்களையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு அழகான காதல் மலருது. அப்போ திடீர்னு மறுபடியும் ஒரு தண்டோரா சத்தம் கேக்குது. தஞ்சையிலிருந்து தப்பிய அந்த வாலிபனோட கண்ணு ஆந்தை போல இருக்கும் அப்படின்னு. அதை கேட்ட உடனே குந்தவை சிரிச்சிட்டாங்க. வந்தியத்தேவனோ, ஐயோ, எந்த நேரத்துல என்னடா சொல்றீங்க அப்படின்னு கடுப்பாகறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா இளவரசர் ஆதித்ய கரிகாலன் கொடுத்த ஓலைய குந்தவை கிட்ட கொடுக்கறான். குந்தவை அதை வாங்கி படிச்சுட்டு, உங்ககிட்ட எந்த வித ரகசிய வேலையும் கொடுக்கலான்னு எங்க அண்ணன் எழுதியிருக்காரு, உங்களுக்கு ஒரு ரகசிய வேலை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேலைன்னு வந்தியத்தேவன் கேக்கும் போது, இலங்கைக்கு போய் தம்பி அருள்மொழிவர்மரை கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்தியத்தேவன் யோசிக்கிறான், ஒரு பக்கம் பழுவேட்டரையர்களோட ஆட்கள் நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த நந்தினி கூட இருந்த ரவிதாசன் நம்மள கொலை பண்ணணும்னு காத்து கடக்கான், கந்தன்மாரன் வேற நான் தான் அவனை குத்திட்டேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான்,
இந்த ஆழ்வார்க்கடியான் என்னன்னா, எதுக்கு என் பின்னாடி சுத்துறான்னே தெரியல. இப்போ இவங்க வேற ஒரு வேலை சொல்றாங்களே, ஆனா இவ்வளோ அழகான இளவரசி குந்தவைக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சரின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அருள்மொழிய கூட்டிட்டு வரத்துக்கு தயாராகிறான். இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த ஆழ்வார்க்கடியான், சரி அப்போ வந்தியத்தேவன் இலங்கைக்கு கிளம்புறானா, நம்மளும் அவன் பின்னாடியே போக வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாரு. குந்தவை பிராட்டி வந்தியத்தேவனை சும்மா இலங்கைக்கு அனுப்புனா யாராவது சந்தேகப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு திட்டம் போடுறாங்க. வந்தியத்தேவனை ஒரு மருத்துவன்னு சொல்லி சுந்தர சோழருக்கு மூலிகை மருந்து எடுக்கிறதுக்காக இலங்கைக்கு வேஷம் போட்டுட்டு போக சொல்றாங்க. அவன் கூடவே எல்லாம் தெரிஞ்ச ஒரு வைத்தியரோட மகன் பினாகபாணி அப்படிங்கிறால அனுப்புறாங்க. பினாகபாணிக்கு வந்தியத்தேவன் மேல பயங்கர சந்தேகமா இருக்கு. நீ நிஜமாவே மருத்துவன் தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா வந்தியத்தேவனுக்கு பேசவா சொல்லி தரணும், உன்னை பார்த்தா கூட தான் மருத்துவன் மாதிரி தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேரும் இலங்கைய நோக்கி போறாங்க. பேசிக்கிட்டே கோடிக்கரைக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. கோடிக்கரை அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இலங்கைக்கு படகுல போகணும். ஆனா போற வழியில ஒரு காட்டுல ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா தொலைஞ்சு போயிடுறாங்க. அப்போதான் அங்க படகோட்டி பெண் ஒருத்திய வந்தியத்தேவன் பாக்குறான். இப்பதான் பூங்குழலியோட அறிமுகம். பூங்குழலியோட இன்னொரு பேரு சமுத்திரகுமாரி. அவள மாதிரி படகோட்டுறதுக்கு இந்த ஊர்லே ஆள் கிடையாது. காட்டுக்குள்ள வழி தெரியாம அவ பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது ஒரு புதை மலல்ல சிக்கிக்கிறான் வந்தியத்தேவன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணு அவனை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. ஐயோ வந்தியத்தேவா, இதோட வாழ்க்கை முடிஞ்சுச்சா அப்படின்னு மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு பயம். ஆனா அவன் கத்துற கத்துல பூங்குழலி அவனை பாத்துடுறா, காப்பாத்தியும் விட்டுடுறா. இந்த பூங்குழலி வேற யாரும் இல்ல, சேந்தன்ன முதனோட மாமா பொண்ணு. அடுத்த நாள் காலையில ஆகுது. இந்த பழுவேற்றரர்களோட ஆட்கள் வந்தியத்தேவனை தேடி அந்த காடு வரைக்கும் வந்துடுறாங்க. பினாகபாணி அவனை போட்டு கொடுத்துடுறான். ஆனா அந்த ஆட்கள் கிட்ட இருந்து எப்படியோ வந்தியத்தேவனை ஒளிய வச்சு மறுபடியும் அவனோட உயிரை காப்பாத்திடுறா பூங்குழலி. அன்னைக்கு இரவே அவங்க படகுல இலங்கை கிளம்புறாங்க. கடல்ல அலை ஜாஸ்தியா இருக்கு. ஆனா பூங்குழலி தான் சமுத்திரகுமாரியாச்சே, அவளுக்கே உண்டான பாணியில எப்படியோ கஷ்டப்பட்டு படக இலங்கைக்கு போய் சேர்த்துறா. அங்க அருள்மொழிவர்மர் பொன்னியின் செல்வர் எங்க இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தீவுக்கு போய் இறங்குறாங்க. அங்க பூங்குழலியோட அத்தை மந்தாகினிய பாக்குறாங்க. இந்த மந்தாகினி அப்படிங்கிறவங்க வாய் பேச முடியாத ஒரு ஊமை பெண். அவங்க ஒரு குகை முழுசும் பொன்னியின் செல்வரை விதவிதமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க தான் அருள்மொழிவர்மரை கடைசியா எங்க பார்த்தேன்னு பூங்குழலி கிட்ட சொல்றாங்க. பூங்குழலியும் வந்தியத்தேவனை அந்த இடத்துல இறக்கி விட்டுடுறா. இப்போ கதையோட இன்னொரு பக்கத்துல ஆழ்வார்க்கடியான் யாரு அப்படின்னு தெரிய வருது. அவரு இவ்வளோ நாள் உளவு பார்த்த எல்லாத்தையும் அவரோட குரு அனிருத்த பிரம்மராயர் கிட்ட போய் சொல்றாரு. அனிருத்த பிரம்மராயர் சோழ நாட்டோட முதன் மந்திரி. இவர்கிட்ட தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி ரகசிய உளவாளியா வேலை பார்க்கறாரு. இப்போ அவரோட உத்தரவு படி ஆழ்வார்க்கடியானோ இலங்கைக்கு அருள்மொழிவர்மரை பார்க்க போறாரு. இவர் மட்டும் இல்ல, ரவிதாசனும் மற்ற பாண்டிய ஒற்றர்களும் கூட இலங்கைக்கு தான் வந்திருக்காங்க. இலங்கையிலேயே வச்சு அருள்மொழிவர்மரை கொலை பண்றதுக்காக. எல்லாரும் இலங்கைக்கு போய் சேரட்டும், கொஞ்சம் நேரமாகும்ல, நம்ம தஞ்சையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்பா சுந்தர சோழரை பாக்கிறதுக்காக தஞ்சை அரண்மனைக்கு இளவரசி குந்தவையும் அவங்க தோழி வானத்தையும் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையையும் குந்தவை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இரவு படுத்த படுக்கையா இருந்த சுந்தர சோழர் ஒரு பெண்ணோட நிழலை பார்த்து கத்தி கதர்றாரு. பழுவூர் ராணி நந்தினியோட நிழல் அது. ஆனா அவங்க நிழலை பார்த்து இவர் ஏன் கத்துனாரு, யாருன்னு நினைச்சு கத்துனாரு, பயந்தாரு, அத பத்தி எல்லாம் அடுத்த நாள் காலையில குந்தவை கிட்ட சொல்றாரு. நான் எப்பயுமே மன்னராக ஆசைப்பட்டதே கிடையாதுன்னு உனக்கு தெரியுமா, சந்தர்ப்ப சூழ்நிலையினாலதான் நான் மன்னனானேன். இலங்கைக்கு ஒரு வாட்டி போருக்கு போனப்போ நான் அந்த போர்ல தோத்து போயிட்டேன். ரொம்ப கவலையா இருந்தேன். அப்போ ஒரு மரத்தடியில நான் படுத்து தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு கரடி என்ன தாக்க வந்துச்சு. அங்க ஒரு ஊமை பெண் வந்து என்ன காப்பாத்துனா. அப்போதான் அந்த ஊமை பெண்ணை நான் முதல் முதல்ல பார்த்தேன். அந்த பெண் அவ்வளோ அழகு. அவளை பார்த்த உடனே, அவ என்ன காப்பாத்தின உடனே, அவ மேல எனக்கு ஒரு இனம் புரியா காதல் வந்துச்சு.
அவ கூட நான் கொஞ்ச நாள் தான் இருந்திருப்பேன். அப்போ திடீர்னு சோழ நாட்டுல இருந்த ஆட்கள் வந்து இனிமேல்ட்டு நீங்க தான் மன்னராகணும்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. திடீர்னு கூட்டிட்டு வந்ததுனால என் காதலியான அந்த ஊமை பெண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவ என்ன பார்க்க வந்தா அன்னைக்குதான் எனக்கு முடிசூட்டு விழா. ஒண்ணுமே இல்லாத ஒரு ஊமை பொண்ணு நானு, நான் எப்படி மன்னரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைச்சு தன் காதல் தோத்து போனதுனால ஒரு கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஆனா பல வருஷம் கழிச்சு நான் அதே பொண்ணை திருப்பி பார்த்தேன். நம்ம அருள்மொழி சின்ன வயசா இருக்கும் போது ஒரு வாட்டி அவன் காவேரி நதியில தவறி உள்ள விழுந்துட்டான். காவேரி நதியே பெண் வடிவில வந்து அவனை காப்பாத்தினதா எல்லாரும் சொன்னாங்க. அதனாலதான் அவனுக்கு பொன்னியின் செல்வன் பேர் வந்துச்சு. ஆனா உண்மையில காப்பாத்தினது அந்த ஊமை பெண் தான். நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த ஊமை பெண்ணை தான் நான் தினமும் பாக்குறேன். என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. நான் தான் அவளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சித்திரவதைய நான் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு குந்தவை பிராட்டி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. குந்தவைக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம அப்பா மனசுல இவ்வளோ பெரிய சோகம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, எல்லாமே புரியுது. ஆனா சுந்தர சோழர் அந்த ஊமை பெண்ணுன்னு நினைச்சு ஏன் நந்தினியோட நிழல பார்த்து பயப்படுறாரு? இலங்கையில பூங்குழலியோட அத்தை மந்தாகினி ஒரு ஊமை பெண்ணுன்னு சொன்னோம்ல, அவங்க கூட குகைக்குள்ள பொன்னியின் செல்வரோட படத்தெல்லாம் வரைஞ்சு வச்சிருந்தாங்களே, அவங்கதான் இவங்களா இருக்குமோ? எல்லாத்தையும் அடுத்த பாகத்துல தெளிவா கேட்போம். இதோட மூன்றாவது பாகத்தை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.